வணக்கம். ஜஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். ஜாலில் சகோதரனுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் தவறி விழுந்து பலி. ஜாழ் தொல்புறத்தில் சகோதரனுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வட்டுக்கோட்டை தொல்புறம் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் தஜிதரன் எனும் 11 வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் குறித்த சிறுவன் தனது வீட்டின் மேல்தளத்தில் சகோதரனுடன் விளையாடி கொண்டிருந்த வேளை தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மூளாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பொதுமக்கள் அசட்டை இனம், எச்சரிக்கையுடன் வந்த அறிவுறுத்தல். பொதுமக்கள் அனாவசிய ஒன்று கூடல்களுடன் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு முயற்சித்தால் 2022 கோவிட் பரவலுடனேயே கடக்க வேண்டி ஏற்படும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகனு தெரிவித்துள்ளார். தற்போது ஊடகங்களில் வெளியிடப்படும் எண்ணிக்கையை விட சமூகத்தில் அதிக தொற்றாளர்கள் காணப்படுவதாக அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார ஆலோசனைகள் வழங்கப்பட்டாலும் பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஏற்பட்ட நிலைமையை மீண்டும் உருவாக்கும் வகையிலேயே பொதுமக்களின் செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகனு தெரிவித்துள்ளார். தற்போதைய பண்டிகை காலத்தை மக்கள் பழைய முறைப்படியே கொண்டாடுவதற்கு முயற்சிப்பதாகவும் தற்போதும் பொது சுகாதார பரிசோதகர்களும் பாரிய அசௌகரிய எதிர்கொண்டுள்ளதாகவும் சமூகத்தின் பல பகுதிகளிலும் தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாளாந்தம் ஊடகங்களில் வெளியிடப்படும் தரவுகளை மாத்திரமே அடிப்படையாக கொண்டு நிலைமை மோசமடைவில் என நாம் கற்பனை செய்ய வேண்டாம் என அவர் எச்சரித்துள்ளார். அதனை விட மோசமான நிலைமை சமூகத்தில் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்கள் அனாவசிய ஒன்று கூடல்களுடன் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு முயற்சித்தால் 2022 கோவிட் பரவலுடனேயே கடக்க வேண்டி ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசாங்கத்தினால் அல்லது சுகாதார தரப்பினரால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் விதிக்கப்படாவிட்டாலும் மக்கள் சுய கட்டுப்பாடுகளுடன் செயற்பட வேண்டும் என அவர் கோரியுள்ளார். அவ்வாறு இல்லையென்றால் பண்டிகைகளை தனிமைப்படுத்தல் நிலையங்களில் அல்லது கோவிட் சிகிச்சை நிலையங்களிலேயே கொண்டாட வேண்டி ஏற்படும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகனு எச்சரித்துள்ளார். இலங்கை பரீட்சை திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. 2020 காப்போத சாதாரண பரீட்சைக்கு அழகியல் பாடங்களில் தங்களின் செயல்முறை பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் பரீட்சார்த்திகள் தற்போது கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தால் வேறு வசதியான நாளில் பரீட்சைக்கு தோற்ற ஏற்பாடு செய்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. தற்போது தனிமைப்படுத்தலில் இருப்பவர்களும் மேற்படி நடைமுறையை பின்பற்றலாம். இவ்வாறான கோரிக்கைகளை பாடசாலை பரீட்சார்த்திகள் தமது அதிபர்கள் ஊடாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள தனியார் பரீட்சார்த்திகள் பரீட்சை திணைக்களத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த செயல்முறை பரீட்சைகள் நாடு தழுவிய ரீதியில் பரீட்சைகள் திணைக்களத்தால் டிசம்பர் 1 ஆரம்பித்து 11 வரை நடைபெற உள்ளன. மேலதிக விவரங்களை 0117842408 மற்றும் 0117842537 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கையர்கள் வெளிநாடு செல்லும் சந்தர்ப்பத்தில் தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட சுகாதார பணியகத்தின் இயக்குனர் விசேட வைத்தியர் ரஞ்சித் பட்டுவன் டுவாடா இதனை குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டுள்ளார். பயணம் செய்யும் நாடு மற்றும் தேர்ந்தெடுக்கும் விமான சேவையை பொறுத்து தடுப்பூசி விதிமுறைகள் மாறுபடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹொரவு புத்தானை திரவ உர கொள்கலன் வெடிப்பு. ஜனாதிபதியின் சேதன விவசாய கொள்கைக்கு அமைய இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நைட்ரஜன் திரவ உர கேன் வெடிப்பு சம்பவம் ஒன்று அனுராதபுரம் ஹொரவ புத்தானை பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. நாட்டில் பயிர் செய்கைக்கு ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை தடை செய்து சேதன பசலியை பயன்படுத்துவதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் இருந்து பயிர் செய்கைக்காக இறக்குமதி செய்யப்பட்ட திரவுரம் அடங்கிய கேன்கள் வெடித்து தற்போது அவற்றை பயன்படுத்த முடியாமல் இருப்பதாக கொரவப்புத்தானி பிரதேச விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இம்முறை பயிர் செய்கைக்காக விவசாய திணைக்களத்தினால் சுமார் 200 திரவ உர கேன்கள் எமது அமைப்புக்கு வழங்கப்பட்டதாகவும் ஏற்கனவே சுமார் 100 திரவ உர கேன்கள் வெடித்து வீணாகியுள்ளதாகவும் கொரவப்புத்தானி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு விவசாய திணைக்களத்தின் ஊடாக தமது விவசாயிகள் சங்கத்திற்கு வழங்கப்பட்ட திரவ உரத்தை வளமையாக பயன்படுத்தும் உர தெளிப்பான்களை பயன்படுத்தி தெளிக்க முடியாது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் இந்த திரவ உரங்களை பயிர்களுக்கு தெளிக்கும் போது சரும நோயும் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. நிதியமைச்சர் 2022 ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அடுத்த ஆண்டின் இறுதி வரை அரசு துறைக்கு ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் பால்மா இறக்குமதிக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்கவில் சிக்கிய வெளிநாட்டு இளம்பெண் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல். இலங்கைக்குள் பிரவேசிக்க முற்பட்ட பிரேசில் நாட்டு இளம்பெண்ணை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் இன்று கைது செய்து மீண்டும் பிரேசிலுக்கு நாடு கடத்தியுள்ளனர். அவர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள 23 வயதுடைய பிரேசிலைச் சேர்ந்த பெண். பிரேசில் அரசாங்கம் அவரை கைது செய்ய தயாராகும் போது அவர் தாய்லாந்துக்கு தப்பி சென்றுள்ளார். எனவே இவரை கைது செய்ய பிரேசில் அரசாங்கம் இன்டர்போலின் உதவியை நாடியிருந்த நிலையில் இன்டர்போல் சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பித்தது. இவருடைய தாய்லாந்து விசா காலாவதியானதால் தாய்லாந்திலிருந்து இலங்கை சென்றுள்ளார். இந்த நிலையில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பெண் நீண்ட நாட்களாக தாய்லாந்தில் தங்கியிருந்த நிலையில் சர்வதேச போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக வேறு நாட்டுக்குள் பிரவேசிக்க திட்டமிட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பகுதியளவில் முடக்கப்படுமான ஆடு. எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்கான விசேட கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக சுகாதார அமைச்சர் ஹெகெலிய ரம்புக்வெல்லோ தெரிவித்தார். இந்த சந்திப்பானது இன்றிரவு 7:30 ஆரம்பமாக உள்ளதாக அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார். நாட்டை முழுமையாக முடக்காது கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. அதே நேரம் நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் 2 தடுப்பூசிகளையும் வழங்குவதை கட்டாயமாக்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சர் ஹெகெலிய ரம்புக்வெல்லோ தெரிவித்துள்ளார். மசாஜ் நிலையங்களுக்கு புதிய விதிகள். உடற்பிடிப்பு நிலையங்களை ஒழுங்குறுத்துவதற்காக விரைவில் புதிய சட்டம் கொண்டு வரப்பட உள்ளது. ஆயுர்வேத திணைக்கள ஆணையாளர் MDJ அபே குணவர்த்தன இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தற்போது உடற்பிடிப்பு நிலையங்களை ஒழுங்குறுத்துவதற்கு உரிய நிறுவனம் ஒன்று இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட 5,000 கோடி ரூபாவை ஏற்க மறுத்த இலங்கை பிரதிநிதிகள். ரத்தினபுரியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 510 கிலோகிராம் எடை கொண்ட நீல மாணிக்க கல்லுக்கு இங்கிலாந்தின் பிரபல மாணிக்க கல் ஏல விற்பனை நிறுவனம் 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விலையாக நிர்ணயம் செய்துள்ளது. இந்த விலையானது இலங்கை ரூபாயின் பெறுமதியில் 5,000 கோடி ரூபாய். எனினும் குறித்த மாணிக்க கல்லின் உரிமையாளர் மற்றும் மாணிக்க கல் மற்றும் தங்காபரணங்கள் அதிகார சபையின் பிரதிநிதிகள் இதற்கு இணங்கவில்லை என ராஜாங்க அமைச்சர் லஹான் ரத்வத்தை தெரிவித்துள்ளார்.
வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலைய விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரத்வத்தி இதனை கூறியுள்ளார். இந்த மாணிக்க கல்லுக்கு இலங்கை பிரதிநிதிகள் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விலையாக நிர்ணயித்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரத்தினபுரியில் கிடைத்த 510 கிலோகிராம் எடை கொண்ட இந்த கல் நீல மாணிக்க கற்களை கொண்ட கொத்து என்பது குறிப்பிடத்தக்கது.